வணக்கம் என் அன்பு இனி தெம்மக்களே. ஹாய் வீவர்ஸ், உங்கள் பார்வை எங்கள் தேவை. சன்ரைஸ் உங்கள் சொத்து. வணக்கம் என் அன்பு இனி தெம்மக்களே. ஹாய் வீவர்ஸ், உங்கள் பார்வை எங்கள் தேவை. இந்த பூமியில், இந்த நாட்டில், இந்த நகரத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மன்னியூர் வடக்கு வாசலை சேர்ந்த மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரியவர், அவருக்கு ஃபேமிலிலாம் இருக்குது. நாட்டு நாய் வளர்த்துருக்காரு. அந்த நாட்டு நாய் ஒரு குட்டி ஒன்று போட்டிருக்கு. குட்டி ஒரு மாதம் ஆச்சு. அவர் என்ன பண்ணுறது, தண்ணி தேவை அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழாய் மாதிரி போட்டிருக்காரு, ஒரு கிணறு மாதிரி தோண்டியிருக்காரு தண்ணிக்காண்டி. 30 அடி வரைக்கும் அது தண்ணி வந்த பாடில்லை, சரி அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டார். அதை அப்படியே கொஞ்சம் அது தான் மண் நிரம்பி 5 அடி வரைக்கும் இருந்திருக்கு. திரும்பி பார்த்தாக்கா அவர் குட்டி நாயை காணும், சத்தம் கேட்டிருக்கு. சரி அப்படின்ட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே டார்ச் லைட்டு பார்த்தா தண்ணி பள்ளத்துக்குள்ளே வந்துச்சு. உடனே தீயணைப் படைக்கு ஃபோன் போட்டிருக்காரு. ஃபோன் போட்டு வர வச்சுருக்கா. அவங்க கயிறுலாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கா, முடியலை. கடைஜி என்ன பண்ணிருக்கா, சேஜிபியை கொண்டு வந்து நல்லா பள்ளம் தோண்டி அதை காப்பாற்றிட்டாங்க. எல்லோரும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க, மிகப்பெரிய நல்ல விஷயம். எல்லோரும் வந்து மனுஷன் விழுந்தாலே கண்டுக்க மாட்டான். அது மாத்திரம் இல்லாமல் இது வெறும் 30,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. என்ன சும்மானாலே மாட்டான், அது 30,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு. மனிதத்தன்மைங்கிறது இதுக்கு மேலே என்ன வேணும்னா பெரிய பாராட்டாக வைக்கிறாங்க, மிகப்பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக விரல் விட்டு எண்ணி விட்டுடலாம். ஆனால் அதே நேரங்களில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தான் குழி தோண்டும் போது வைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே விட்டுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, பாதிப்பு யாருக்கு ஏற்படுதுனா சின்ன குழந்தை எத்தனையோ நம்ம நியூஸில் பார்க்கலாம். இந்த அறம்ங்கிற ஒரு படமே எடுத்தாங்க, பார்த்துருப்போம். குழந்தை எவ்வளோக்கு வைக்கிறது, ஒரு சில நேரத்தில் காப்பாற்ற முடியுது, ஒரு சில நேரத்தில் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால் வந்து யாரும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி பள்ளங்களாம் தோணாலும் சரி, அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒன்றும் மூடி போட்டு மூடுறது நல்லது. இல்லை அப்படின்னாக்கா அது யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மூடிடுறது நல்லது. அப்படியே விட்டி அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துது. நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால் அந்த மாதிரி உள்ள நேரங்களில் பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. இருந்தாலும் அந்த பெரியவருக்கு இன்னொருத்தர் நம்ம எல்லாருமே நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா இது வந்து எல்லாருமே முடியாத காரியம், அந்த பெரியவர் பண்ணியிருக்காரு. அந்த பெரிய விஷயம்தான். இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ பார்த்தோம் ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் கேமு, இல்லை ஆன்லைன்லேயே விளாட மாதிரி இருந்தது. நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஆலோசனை பண்ணியிருக்கா, தடை பண்ணுறதுக்கு. அதை பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இனிமேல் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏற்கனவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உயிரெல்லாம் விட்டுருக்காங்க, இனிமேல் பாதிக்கப்பட மாட்டாங்க. அது பண்ணிட்டா அது ஒரு நல்ல விஷயம். அது மாத்திரமில்லாம் இந்த ஃபயர் கேமு, ப்ரீ கேமு அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. அதையும் கொஞ்சம் தடை பண்ணால் நல்லது. ஏன்னா பசங்க இதை காண்டி பணத்தை எடுக்கிறது, வைக்கிறது, திருடுறது, வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டால் நியூஸில் அடிக்கடி வருது. இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாக்கா கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.